நம்மோடு சேர்ந்து கூட்டணி அமைக்கின்ற கட்சிகள் நம்மோடு மிகுந்த நம்பிக்கை ஏற்படும். அவர்களுக்கு முறையாக உள்கட்டமைப்பை உடமுறையாக அவர்கள் செய்திருக்கிறார்கள். உறுதியாக தொண்டர்கள் அவர்களுக்கும் தான் இருக்கிறார்கள். பொதுமக்களும் நல்ல அபிப்பிராயத்தோடு அவர்களுக்கும் தான் இருக்கிறார்கள். ஏன் என்று எங்களோடு இருந்தவங்கெல்லாம் பதவி பட்டவங்களுக்கு ஆசைப்பட்டவங்களுக்கு இல்லை. யாராவது முதலமைச்சர் இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தடவையும் கொடுத்தாங்க முதலமைச்சர் பதவியை. என்னென்ன அது 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 என்னென்ன பாடுபடுத்தினார். அம்மா என்கிட்ட கொடுத்தாங்க, நான் அப்படியே அம்மாட்ட கொடுத்துட்டேன். ரெண்டாவது முறையும் அம்மா எனக்கு கொடுத்தாங்க, அதை அப்படியே கொடுத்துட்டேன். மூணாவது முறையும் யார் கொடுத்தது, சின்னம்மா தான் கொடுத்தாங்க, அவங்ககிட்ட திரும்ப கொடுத்துட்டேன். நான் அதான் நடந்தது, என்னிடம் கொடுத்தவர்களுக்கு நான் திரும்பி கொடுத்து விட்டேன். என்னுடைய பணி நிறைய நான் இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கேன். நான் என்னை யாரும் சொல்ல முடியும், நம்பிக்கை துரோகின்னு சொல்ல முடியாது, துரோகின்னு சொல்ல முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது. சரி, எடப்பாடி பழனிசாமி தான் என் மேலே சோடா பாட்டில் இந்த தண்ணி பாட்டில் எடுத்து வீசி சொன்னார், பொதுக்குழுந்து நீக்கிறாங்களே எங்களை எல்லாம் கட்சியிலேருந்து நயவஞ்சகர்கள். எங்களுக்கு மேலே அரசியல் பண்பாட்டி அன் பணியாற்றிருக்கலாம், எங்களுக்கு மேலே தலைவர் நம்பிக்கையாக இருந்திருப்பாங்களா, அம்மா மேலே நம்பிக்கையாக இருந்திருப்பாங்களா, நாங்கள் செய்த குற்றம் என்ன சொல் பார்ப்போம், என்ன சொல் பார்ப்போம். இன்னைக்கும் தொண்டர்கள் உரிமைக்காகத்தான் நாங்கள் போராடி இருக்கின்றோம். ஏதோ ஒரு சின்ன சொல்லு சொல்லு, நம்பிக்கை துரோகம் செஞ்சேன், கட்சிக்கு துரோகம் செஞ்சோம்னு முடியாது. உன்னால நீ என்னென்ன செஞ்சேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அந்த 4.5 வருஷத்தில் அரசில் உட்காந்துட்டு முதலமைச்சரை உட்காந்துட்டு எனக்கு அத்துப்படி நான் கையெழுத்து போட்டதே ஃபைல் பூரா அங்கே அடுத்ததுக்கு போகும். நான் அவுத்து விட்டேன்னா எங்க போகணும், திகார் செயலுக்கு நீ போகணும். ஞாபகம், அதெல்லாம் ஒரு அரசாங்க ரகசியம். அவர் போறதுக்கு தயாராயிட்டாரு, அதை மறைக்கிறதுக்காக பேசுறாரு. ஏன்னா அவருடைய வழக்கு விரைவில் வர இருக்கின்றன, விரைவில் வர இருக்கின்றது. அந்த வழக்குல நிச்சயமா அவருக்கு தண்டனை கிடைப்பது உறுதி. ஏன்னா அவர் குடும்பத்து மேலேயே நிறைய சொத்து வாங்கி வச்சிருக்காரு. நான் முதலமைச்சர் இருந்தது எனக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா அவர் முந்திக் கொள்கிறார், அவ்வளவுதான். ஏன்னா என் மீது ஏதாவது பழி சுமத்தி அவர் தப்பிக்க பார்க்கிறார், அது தப்பிக்கவே முடியாது. என் மீது ஏற்கனவே ஆர்எஸ் பாரதி வழக்கு தொடர்ந்தார்ல, என்னாச்சு என்னாச்சு, நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றம் சொல்லி இதை வழக்கு விசாரிக்க சொல்றாங்க. உயர்நீதிமன்றத்தில் வந்து நான் வழக்கு வாபஸ் வாங்கன்னு சொன்னார், வழக்கு நடத்துறேன்னு நான் சொன்னேன், வழக்க நான் நடத்துவேன்னு சொன்னேன். அப்ப நீதியரசர் சொன்னார், வழக்கு போட்டவரே வழக்கு வாபஸ் நிரூபிக்கிறேன், உச்ச நீதிமன்றம் வரை போய் நிரூபிச்சு காட்டினேன். இவர்கள் ஒருத்தரா சொன்ன சொல்லுங்க பார்க்கலாம், கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு அமைச்சருக்கு நீதிமன்றத்தின் மூலமாக தண்டனை அறிவிக்கப்பட்டு விட்டது. இன்னும் பல அமைச்சர்கள், திராவிட முன்னேற்றங்களை செஞ்ச முன் வரிசையில் இருக்கின்ற அமைச்சர்கள், சட்டமன்றத்தில் முன் வரிசையில் இருக்கின்ற அமைச்சர்கள் பல பேருக்கு காத்துக் கொண்டிருக்கின்றது. சொல்லு, நான் பகிரங்கமா சொல்றேன், சொல்லு. அப்படி இருந்தா திமுக விடுவானுங்களா, சொல்லு பார்க்கலாம். திமுக பி டீம் அப்படித்தான் சொல்லுவாங்க, வேற வழியே கிடையாது. இவர் ஜெயிலுக்கு போறது உறுதியாயிட்டது, மற்றவங்க எல்லாம் குறை சொல்லிட்டு இருக்காரு. சொல்லையா, என்ன ரகசியம் சொல்லையா, உனக்கு தான் தெரிஞ்சுக்கிறீ, சொல்லு, மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் அதாவது சொல்லுவாங்க, கிராமத்தில் எறும்பு ஏறாப்புலன்னு ஓட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி கேட்கறவன் இருந்தா எறும்பு ஏறாப்புலன் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இதெல்லாம் பத்திரிகை உடனே உங்களுக்கு தெரியாதா? அது மட்டும் இல்ல, பல வழக்குகள் அவர் இருக்காரு, பல வழக்குகள் அவர் சந்திச்சிட்டு இருக்காரு. அவர் விரைவில் பல வழக்குகள், இப்ப ஒரு வழக்கு இல்ல, பல வழக்குகள் அவர் போறது நிச்சயம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஓபிஎஸ் இல்ல எவராலையும் அழிக்க முடியாது. நாங்கள்லாம் இந்த இயக்கத்தில் 1974 இருந்து இன்று வரை பரவலாமல் இந்த இயக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம்.